வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எல்லா டேஸ் போல் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் மற்றும் இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஜப்பானில் இருக்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ட்ரெயினை அனுப்பிட்டுருக்காங்களாம். ஸோ அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் அந்த ட்ரெயினில் டெய்லி ட்ராவலும் பண்ணுவாங்களாம். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எப்போ வந்து கிராஜுவேட்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் சர்வீஸை ஸ்டாப் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டுருக்காங்களாம். எல்லாருமே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வலிகள் தான். ஸோ ஃபிசிக்கல் பெயின்ன்றது ரொம்பவே அதிகமான வலிகளை தரும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பெத்தெடுக்கிறது மூலமாக ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரெண்டாவது மிகப்பெரிய வலியை தருமா. ஸோ முதல்ல இருக்கிற வலி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து உயிரோடு எரிக்கிறதுனால ஏற்படுற வலி தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பயங்கர வலியை தரக்கூடிய ஒரு விஷயமா. மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில்கேட்ஸ் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ அதில் வந்து அவருக்கு நிறைய சப்ஸ்கிரைபுமே இருக்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கிற ஒருத்தரால் யூடியூப் வாங்க முடியும்னா அது பில்கேட்ஸ் மட்டும்தான். இவர் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கூல் ப்ரோக்ராம் கோட்ஸ் எல்லாமே மாற்றிட்டாராம். இதனால் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவரை பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல உட்கார வச்சாங்களாம். ஸோ இதுதான் அவரோட முன்னோட்டத்துக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நன்றி விசுவாசம் உள்ள ஒரே உயிரின் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் தான். இது தன்னை விட தன்னோட முதலாளி மேலே அன்கண்டிஷனல் லவ் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு தடவை ஏதாவது உணவு போட்டாலுமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு உங்களை மறக்காமல் இருக்குமா. இந்த மாதிரியான நாய்களை வந்து கொண்டாடுற விதமாக பார்த்தீங்கன்னா கிரீஸில் இருக்கிற ஒருத்தர் தன்னோட காஃபி ஷாப்பை நைட் ஆனால் திறந்து வச்சிருவாராம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நாய்கள் எதுவுமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்தமாரி டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருவாராம். அந்த நாய்களுமே பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் இவரோட காஃபி ஷாப்பில் வந்து தூங்கிட்டு காலையில் வெளியில் போயிடுமா. ஸோ இந்த மாதிரியான மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம பூமியில் அன்புன்றது அழியாமல் இருக்கும். நம்ம பார்க்குற ஃபேண்டசி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மனிதர்களுக்கு மூக்கு அப்படிலாம் காதுகள் இருக்காது. ஆனால் இதே மாதிரி உண்மையாலுமே ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா எலி தாம்சன். அலபாமாவில் பிறந்த இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கண்டிஷன் ஏற்பட்டிருக்கு. அதனால் மூக்கு இல்லாமல் இவன் பிறந்திருக்கான். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை ரொம்பவே க்யூட்டாக இருக்கிறதுக்கு காரணமாகவும் மாறியிருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை பயங்கர குறைவாக இருந்தது. பெங்கால் டைகர்னு சொல்லப்படுற ஒரு இனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே ஆயிர சூழ்நிலை ஏற்பட்டது நிறைய பேர் புலிகளை வந்து வேட்டையாட விடாமல் தடுத்து இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக பார்க்கப்பட்ட ஒரு புலி கிட்டத்தட்ட 9 குட்டிகளை போட்டது. இதனால வந்து இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கையுமே அதிகமாகச்சு. ஆனால் இந்த புலி பார்த்தீங்கன்னா 2016 18th August அப்போ இறந்துடுச்சு. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா அந்த புலிக்கு நிறைய கௌரவமாக செலுத்தினாங்க. அந்த புலியை பார்த்தீங்கன்னா மனிதர்கள் போலவே பூ மாலைகளெல்லாம் போட்டு காவல் அதிகாரிகள்லாம் அதை தூக்கிட்டு போய் அடக்கமும் செஞ்சாங்க. உலகத்திலே ரொம்பவே எங்கான கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயான் குரிஷி தான். பாகிஸ்தானை சேர்ந்த இந்த பையனுக்கு அப்போ வயசு பார்த்தீங்கன்னா வெறும் 5 தான். இதனாலேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஐடி டெக்னீஷியன் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு நல்ல பொசிஷனில் இவன் இருந்துட்டுருக்கான். நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல் அல்லது மாலுக்கு எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்மோக்கிங் ஏரியா இருக்கும். ஏன் பிக் பாஸ் ஷோலையுமே ஒரு ஸ்மோக் ஏரியா இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1980s தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஏரியா இருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸுக்கு நடுவில் போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வருவாங்களாம். நல்ல வேலை இந்த ஹேபிட் எதுவுமே பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியை பாதிக்கலை. இல்லைன்னா இந்த விஷயம் ரொம்பவே மோசமான ஒரு எடுத்துக்காட்டாக மாறியிருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை வந்து இந்த சேனலில் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.